விஷால் ஓகே, விஷால் ஆக்டிங் நல்லா தான் இருக்கு. பட் மெயினா பாத்தீங்கன்னா யுவன் சங்கர் மட்டும்தான், மியூசிக் மட்டும்தான் படத்துல. டைரக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் மூவி டைரக்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் பண்ணிருக்கலாம். ஆக்சுவலா செகண்ட் ஹாஃப் ரொம்ப போர், ரொம்ப ஸ்லோவா போச்சு. ஸ்க்ரீன் பே செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவா போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, ஆனால் கிட்டத்தட்ட இரும்பு திரை கான்செப்ட்ல தான் இருக்கு. சேம் இரும்பு திரை கான்செப்ட் தான், அதே கான்செப்ட். அர்ஜுன் பதிலா இங்க வந்து காமெடியில அந்த படத்துல பார்க்கலாம். படம் ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு. சக்ரா பயங்கரமாக இருக்கு. விஷாலோடைய விஷாலோடைய ஆக்டிங்கு, அவருடைய ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து அசர வைக்கிற மாதிரி இருக்கு. பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இல்லை ப்ரோ, நீங்கள் நார்மல் ஆடியன்ஸாக பார்த்தாலுமே அந்த படம் அவருடைய ஆக்ஷன் எல்லாமே பிடிக்கும். ரேண்டமாக மீடியமாக இருக்கு. என்ன மீடியமாக இருக்கு படம்? ஆ ஆமாம், இல்லை இப்போ ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ரெண்டரை வருது இல்லை வந்து இந்த கோமாளி ஜோக் போட்டோம் ப்ரோ, கோச்சிக்காதீங்க. நல்லா இருக்கு ப்ரோ, ஜாலியாக இருக்கு. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் நல்லா இருக்கு. ரெஜினா அவங்க வில்லியா பண்ணியிருக்காங்க. காஞ்சனா படத்துலலாம் வில்லி வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்காங்க. பார்த்தாலே சீதை பேதி வந்துடும் அந்த மாதிரி பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. வேற என்ன வேணும்? ஜீப்லாம் பறக்கல, அவரே வீல வச்சு எல்லாரையும் பறக்க விடுறாரு. சக்கரா சக்கரா அந்த டைட்டிலுக்கும் படத்துக்கும் கனெக்டிவிட்டி இருக்கு. வேற என்ன வேணும்? அதெல்லாம் கிடையவே கிடையாது. வர்றதுலாம் மெசேஜ் சொல்ல, நீ போயினே இருப்ப, கழுத்தை பிடிச்சிக்கு வா. என்ன நடக்குது தெரியுமா நாட்டில்? அவங்கள அவ்வளோதான் ஒன்று. விவசாயிகள்லாம் ஒரு 90 நாளாக போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே ஒரே கருத்து ஊசியாக போறாரு. தலைப்பு செய்திகள் மாதிரி போயிட்டே இருக்கு. ஒரு கால் மணி நேரம் ஜாலியாக இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணி. இவன் நம்மளை கொலை பண்ண பார்க்குறான், நம்ம போயிடலாம்.